ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் பேஞ்சு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதுமேல நம்ம எடிட் பண்ண போகிறோம், இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சூர்யா சாரோட பிஎன்ஜி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதை எப்படி இப்போ ஆட் பண்ணுறேன்னா, அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணே வந்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க அந்த சூர்யா சாரோட பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கரெக்டாக இந்த இமேஜ் எல்லாத்தையுமே வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே நம்மளால் எந்தளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு, இப்போ அந்த கீழே இருக்கலாம் கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த எரேஸரை டச் பண்ணி மறுபடியும் எரேஸர் டச் பண்ணி இந்த ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான அளவு வச்சுட்டு கரெக்டாக நம்ம இந்த கீழே இருக்கலாம் கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு இமேஜை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ், ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணி அதே மாதிரி, ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க லேயர் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணி அந்த மூவ் ஓப்பன் கொடுத்தா முன்னாடி வந்துடும். ஸோ கரெக்டாக நம்ம அதே மாதிரி அந்த இமேஜோட கொஞ்சம் மட்டும் சின்னதாக மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அதே மாதிரி எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அதே மாதிரி எரேஸர் டச் பண்ணி கரெக்டாக இல்லை நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு கீழே இருக்காது அந்த கட் பண்ண தெரியாத அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ், ஸோ இந்த இமேஜ் அதை விட கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி பெருசாக செட் பண்ணி இந்த சைட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி இதையும் ஃபஸ்ட் நம்ம எரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து எடுத்து நம்ம அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி அதே மாதிரி ஆட் ஃபோட்டோன் டச் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ கரெக்டாக இந்த ரெண்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கால்மிசான்ற அதை கரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நமக்கு தெரிகிற மாதிரி இந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓரத்தில் தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து அந்த கத்தி பிஎன்ஜி இருக்கும், ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இந்த பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கீழே ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பிளேஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கீழே வச்சதுக்கப்புறம் இந்த கத்தி மேலே தான் நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா அந்த கத்திக்குள்ளே சைடு அந்த மாதிரி சாச்சு அந்த கத்தி எந்த சேஃபில் இருக்கும் அதே சேஃபில் இந்த மாதிரி சாச்சு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் கரெக்டாக அந்த கத்தி மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு இந்த மாதிரி எரேசர் சிம்பிள் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணினா இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் சிம்பிள் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இல்லை என்ன பண்ணுறீங்க இந்த ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சைஸ் தேவையான அளவு கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த என்ன பண்ணுறீங்க அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு அந்த கத்திக்குள்ளே மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். நம்மளோட இமேஜை எந்த இடத்துல மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நம்மளோட இமேஜை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து அடுத்த பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து இப்போ கரெக்டாக அதுக்கு கீழே, ஸோ இந்த பிஎன்ஜி கூட நன்னி கூட கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ பெருசாகிட்டு இந்த மாதிரி அதுக்கும் கீழே இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் செட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து அடுத்த பிஎன்ஜிஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி அதே மாதிரி ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிளாஸ் பிரேக்கிங் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு இப்போ இதோட பிளண்டிங் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இந்த பிளண்டிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு லாஸ்ட் வந்துருங்க அந்த ஆடுன்ற எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக மேலே இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ இப்போ இதை கொண்டு வந்து இந்த சைடு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த பிஎன்ஜி, ஸோ அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த கிளாஸ் பிரேக்கிங் பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கரெக்டாக இதே என்ன பண்ணுறீங்க இதையும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கதே இருக்கட்டும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிங்க. ஸோ இதுக்கடுத்து இல்லை எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டாக உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.